ஹாய், வணக்கம். நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தாலி உருக்கள் நிறைய பேர் போட சொல்லியிருந்த தாலி டிசைன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பு தாலி இருக்குது. அதுவும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒரு எனக்கு இப்போ வந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கு. தாலி ஐட்டத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நிறைய இருக்குது. இதில் கும்பு தாலி வரும், அரைக்கு வச்ச மாதிரி தாலி, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. கிறிஸ்டின் தாலி இருக்குது. இது இல்லாமல் இப்போது இந்த இப்போ வச்சது இல்லாமலே வந்து அரும்பு தாலி, அது நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கு. அது டோட்டலாக என்கிட்ட இருக்கிற அத்தனை வெரைட்டியும் தாலி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பீஸும் வச்சு ஒரு சிங்கிள் வீடியோ ஒன்று பண்ணி போட்டு விடுறேன். இப்போ பார்க்கலாம், நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து குளித்தாலின்னு சொல்லுவேன். இந்த தாலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லைன் ஃபுல்லாக, இது வந்து ஒரு மினிமம் வெயிட் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் வெயிட்டு 220 மில்லி. ஸ்டார்டிங் வெயிட் வந்து 220 மில்லியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைப்பு பார்த்துக்கோங்க, இந்த டிசைன். இதில் ஸ்டோன் வராது. ஸ்டோன் வரும்போது உங்களுக்கு ஒரு 1.5 கிராம் கிட்ட வரும். இது ஒரு 230 மில்லி. இதில் இப்போ நம்ம ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தேன், 230 மில்லி. அதுக்கப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், 270 மில்லி வருது. பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட் இது வெயிட் மட்டும்தான் மேக்ஸிமம் காமிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் இது ரேட்டு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு திங் தான். இப்போ அது பார்த்துக்கோங்க, இதில் ஸ்டோன் வருது, 1.5 கிராம் வருது. நான் சொன்னேன்ல, ஸ்டோன் வரும்போது கொஞ்சம் வெயிட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 1 கிராம் வருது. இந்த பக்கத்தில் இருக்கிறது 1 கிராம் தான். இதை பார்த்துக்கோங்க, 1 கிராமில் ஸ்டோன் வச்சுட்டு, இது எல்லாமே ஆவரேஜ் 1 கிராம் தான். ஓகே, அப்புறம் குளித்தாலியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு இந்த மாதிரி வரும், 1.5 கிராம். இதுவும் 1 கிராமிலிருந்து கிடைக்கும். அப்புறம் இந்த பீஸ் பார்த்துக்கோங்க, 1.5 கிராம். ஓகே, இதுவும் குளித்தாலி தான். இதுவும் குளித்தாலியில் அரிம்பு வச்ச மாதிரின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு டைப்பு தானே போடுவாங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க, இதுவும் ஒரு தாலி தான், பொட்டு தாலின்னு சொல்லுவேன். இது 1 கிராமிலிருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்டோன் இல்லாமல் அதே வெயிட்டு தான் வருது. ஸ்டோன் இல்லாமல் இது வந்து ஸ்டோனோட வரும், ரெண்டு சேர்ந்து 2 கிராம். அப்போது ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 1 கிராம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்துக்கோங்க, லக்ஷ்மி வந்த மாதிரி ஒரு தாலி. இது வந்து 4 கிராம் இருக்குது. இது வந்து 2 கிராமிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது 2 கிராமிலிருந்து. நெக்ஸ்ட்டு அதிலே வந்து ஸ்டோன் இல்லாமல் இதுவும் 2 கிராமிலிருந்து அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஓம் போட்ட மாதிரி, தமிழ் ஓம் போட்ட மாதிரி தலை. இது ஒவ்வொருத்தர் விரும்புவாங்க, இந்த மாதிரி போடுறவங்களும் இருக்கும். இது வந்து 1.5 கிராம் வருது. இது வந்து ஒரு 750 மில்லியிலிருந்து அவைலபிளாக இருக்குது இந்த தலை. அப்புறம் இது வந்து நம்ம சைடில் போடுவோம்ல, இந்த தாலிக்கு சைடில் நம்ம போடுற மாதிரி. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதை பார்த்துக்கோங்க, 1890 வருது ஒரு பெயர். ஜோடியாக தான் வரும் இது. அப்புறம் இதை பார்த்துக்கோங்க, மாங்காவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 2 கிராம் வருது. ஆனால் இந்த மாங்காவில் 1 கிராமிலிருந்து கிடைக்கும். இது 2 கிராமு நீங்கள் பார்த்தது. அடுத்தது பாருங்கள், இது 1 கிராம் தான் இருக்குது, பிளெயினாக இருக்குது, ஸ்டோன் இல்லை. இது வந்து ஸ்டோன் இருக்குது, 1.5 கிராம் வருது. இது இப்போ பார்த்து இல்லை, மாங்கா உங்களுக்கு தெரிஞ்சிச்சல, 1 கிராமிலிருந்து மாங்காய் கிடைக்கும். ஸ்டோனிலும் கிடைக்கும், ஸ்டோன் இல்லாமலும் கிடைக்கும். அப்புறம் எக்ஸஸ் வெயிட் உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டில், 3 கிராமுக்கு கூட ஒரு பெயர் வேணால் கூட வாங்கிக்கலாம். இது 1.5 கிராமு. இதை பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து ஒரு 1 கிராம் தான் வருது. இப்போ பிளெயினாக நம்ம ஒன்று பார்த்தா 1 கிராமில் இந்த பீஸு. இது வந்து கல்லில் ஸ்டோன் வச்ச மாதிரி 1 கிராமு. பார்த்துக்கோங்க, வெயிட்டு 1 கிராம் 1 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு போடுவாங்க ஒருத்தர். எல்லோரும் போட மாட்டா இதை, சில கேட்டகரி இந்த மாதிரி தாலியில் இந்த மாதிரி போட்டுவாங்க சில ஆளுகளை. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டைப்பு பார்த்துக்கோங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பு. ஓகே, இந்த டைப்பும் போடுறவங்க இருக்குது. இதோட வெயிட்டு 1.5 கிராம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டின் தாலி வரும் இந்த மாதிரி, 1 கிராம் வருது. ஓகே, 1 கிராம் 2 கிராம் எக்ஸஸ் வெயிட்டு எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ காமிக்கிறது சாம்பிள் டிசைன் மட்டும், இதெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு. இது சூரியன் சந்திரன் வச்ச மாதிரி தாலி, எம் தாலின்னு சொல்லுவேன் இந்த தாலி. இதில் இப்போ ஒரு இது சூரியனும் இது சந்திரனும், ஆஃப் வருது சந்திரன், அந்த மாதிரி வரும். இது ஒரு டைப்பு.
ஓகே இது 1 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இது வந்து 4 கிராம் வரைக்கும் அவேலபிளா இருக்கு இத பாத்துக்கோங்க 2 கிராம் வருது இதுல சக்கர் மீனாட்சி தாலின்னு சொல்லுவோம் இது எம் தாலியில சக்கர் மீனாட்சி போட்டது இதுவும் வந்து ஒரு 1 கிராம்ல இருந்து சக்கர் மீனாட்சி வரும்போது 1.5 கிராம் வரும் 1.5 கிராம்ல இருந்து இந்த தாலி அவேலபிளா இருக்கு 4 கிராம் வரைக்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து குண்டு எட்டு பட்ட குண்டுன்னு சொல்லுவேல நம்ம தாலிக்கு பக்கத்துல போடுறது இது வந்து ஸ்டார்டிங் வந்து 1.5 கிராம்ல இருந்து கிடைக்கும் 1.5 கிராம்ல இருந்து உங்களுக்கு 2 கிராம் 3 கிராம் வரைக்கும் பயர் கிடைக்கும் 4 கிராம் வரைக்கும் பயர் கிடைக்கும் இதுல இது பாத்துக்கோங்க weight 1 கிராம் முன்னாடி பார்த்தது 1.5 கிராம் அப்புறம் இந்த பீஸ் இது நெல்லிக்கா குண்டுன்னு சொல்லுவேன் நெல்லிக்கா குண்டு ஒரு நெல்லிக்கா ஷேப் மாதிரி தெரியும் இந்த குண்டு இது வந்து 1 கிராம்ல இருந்து கிடைக்கும் 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் கிடைக்கும் பயர் அப்புறம் இது பாத்துக்கோங்க இது வந்து ஒரு செட் இந்த மாதிரி தான் போடுவாங்க அந்த தாலிக்கு போலாம் நம்ம இந்த கீழ லைன் எடுங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்குறது வந்து இலத்தாலின்னு சொல்வேன் இந்த செட் எல்லாமே இலத்தாலி ஓகே இதுக்குள்ள வந்து ஒவ்வொன்னு போடுவாங்க ஒருத்தர் இதுக்கு சென்டர்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்து பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொலச்சி ஒன்னு போடுவாங்க இது நார்மல் நம்ம யூஸ் பண்ற கொல கிடையாது இது தாலிக்காகவே பண்ற கொலச்சி தான் இந்த ரெண்டு தாலி இப்படியே வச்சு இதுக்கு சென்டர்ல இந்த இது வெப்பா அது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாத்துக்கோங்க இதோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும் ஓகே ஹோலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் கேப் இருக்கும் இதுல வந்து நம்ம அரக்கு வச்சு உங்களுக்கு கையோட ஃபில் பண்ணி தருவோம் அதுல அரக்கு வச்சு ஃபில் பண்ணா தான் அது கொஞ்சம் ரொம்ப நாள் லைஃப் கிடைக்கும் இந்த இது தாலி அப்புறம் பாத்துக்கோங்க இதுல ஒரு குண்டு இப்படி வெப்பாங்க இந்த மாதிரி ஓகே அப்புறம் ஒரு காசு இப்போ நம்ம வெச்சிருக்கிற காசு வந்து முக்கால் கிராம் வருது ஆனா லட்சுமி காசு வந்து உங்களுக்கு 1.5 கிராம்ல இருந்து கிடைக்கும் இந்த குண்டு வந்து 1.5 கிராம்ல இருந்து கிடைக்கும் இந்த தாலி மட்டும் 3 கிராம்ல இருந்து தான் ஸ்டார்டிங் இந்த தாலி மட்டும் மத்த தாலி எல்லாம் கூட உங்களுக்கு நான் சொன்னல்ல 230 மில்லில இருந்து குளித்தாலி கிடைக்கும் இது ஒரு செட்டா வாங்கணும் அப்படினா 750 ஒரு காசு வந்து 750 ரெண்டு காசு சேர்ந்து 1.5 இது வந்து 1 கிராம் அப்போ ரெண்டு சேர்ந்து 2.5 கிராம் பிளஸ் 3 அப்போ ஒரு 5.5 கிராமுக்கு நீங்க இந்த மொத்த செட் இந்த செட் ஃபுல்லா 5.5 கிராம் தான் வரும் இது உங்களுக்கு இது கம்மியா வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம் ஏனா 1.5 கிராம் 1 கிராம் இப்போ 2 கிராம் பிளஸ் 3 கிராம் இதோட கம்மியில வேணாலும் கிடைக்கும் இது வரும் 4 கிராம்ல இருந்து கூட இந்த மாதிரி ஒரு செட் வாங்கணும் அப்படினா நீங்க வாங்கிக்கலாம் கரெக்ட்டா 4 கிராம் வர மாதிரி ஒரு செட்டா எனக்கு வேணும் அப்படினாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த தாலி நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது கும்பு தாலி பாத்துக்கோங்க இது 1 கிராம்ல இருந்து கிடைக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது 1 கிராம் அப்புறம் 2 கிராம் இதிலே வந்து டிஃபரண்ட் டைப் வரும் ஸ்டோன் இல்லாம ஸ்டோன்ல அந்த மாதிரி வரும் ஓகே இது 2 கிராம் இதுவும் 2 கிராம் தான் அப்புறம் 3 கிராம் வரும் சைஸ் எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் வராது சின்ன சின்ன வித்தியாசம் தான் வரும் பாத்துக்கோங்க அப்புறம் இது வந்து 4 கிராம் ஓகே இது வந்து 1 கிராம் 2 கிராம் இதுவும் 2 கிராம் இது வந்து 3 கிராம் இது வந்து 4 கிராம் ஓகே இந்த டிசைன்லும் வந்து இந்த மாதிரி போடுவாங்க இப்போ இந்த இது அப்படியே இதில எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு குண்டு வரும் அப்புறம் இந்த மாதிரி காசு வரும் இத நார்மலா போடுவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒன் எக்ஸ்ட்ரா அந்த மாங்கா இந்த மாதிரி மாங்கா போடுவா இந்த டைப் மாங்கா போடுறவங்க இருக்கு இல்லாட்டி இந்த மாதிரி டிசைன் போடுவாங்க ஒவ்வொருத்தர் இந்த டைப் டிசைன் போடுவாங்க அது ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒன்று போடுவாங்க நார்மலா இப்படி செட் கூட எடுத்தாலும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு செட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் வெயிட் சொல்கிறேன் ரெண்டு காசு ரெண்டு குண்டு ஒரு தாலி இந்த கொம்பு தாலியும் சேர்ந்து 1 கிராம்ல கொம்பு தாலி வாங்கலாம் பிளஸ் இந்த சைடில் இருக்கிறது வந்து ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு 1.5 கிராமுக்கு 1 கிராம் வரும் பிளஸ் இந்த காசு வந்து ரெண்டு சேர்ந்து 1 கிராம் வரும் அப்போ 2 பிளஸ் 3 கிராமுக்கு இந்த ஒரு செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் 3 கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு கொம்பு தாலி ரெண்டு குண்டு ரெண்டு காசு சேர்ந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே அப்போது உங்களுக்கு தாலி டிசைனை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் நிறைய டைம் சொல்லியிருந்தேன்
தாலி வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு இப்போதான் அதுக்கு ஒரு டைம் கிடைச்சது இனியும் வந்து நான் சொல்றேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குறது எல்லாமே நமக்கிட்ட இருக்கிற இப்போ வந்த பீசஸ் தான் ஆனா இந்த கலெக்ஷன்ஸ் இதுல தாலியில நிறைய வெரைட்டி இருக்கு அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அடுத்தடுத்த வீடியோ நம்ம அந்த மாதிரி போடுறேன் இருக்கிற பீசஸ் எல்லாமே உங்களுக்கு தாலியோட வெரைட்டிஸ் ஃபுல்லா காமிச்சிட்டு ஒரு வீடியோ பண்றேன் இப்போ ஜஸ்ட் இப்ப வந்த பீசஸ் ஆனதுனால தான் இது ஒரு டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு ஒன்னு காமிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் தாலி கண்டிப்பா மேரேஜ்க்கு கண்டிப்பா தாலி இல்லாம பண்ண முடியாது கண்டிப்பா தாலி மஸ்ட் அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே அதுவும் இல்லாம நம்ம ஒரு மேரேஜ் செட் ஒன்னு ஓபன் பண்ணியிருக்கு மேரேஜ் செட்டுகாக தனி ஒரு ஷோரூம் ஒன்னு ஓபன் பண்ணியிருக்கு ஒரு 30 32 செட் அதுல மொத்தமா இருக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு 3 பவுன் 4 பவுன்ல இருந்து ஒரு 20 பவுன் 25 பவுன் வரைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து செலக்ட் பண்ணியே செட்டாவே எடுத்துக்கலாம் செட் அப்படினா ফুল செட்டே வரும் நெக்லஸ் ஆரோ வளையல் ரிங் கம்மல் எனிதிங் என்ன ஒரு மேரேஜ் செட்டுக்கு என்னென்ன தேவை இருக்குனா அது எல்லாமே வர்ற மாதிரி செட் தான் அது 32 செட் 33 செட் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் அது உங்களுக்கு ஏதோ ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணி எடுக்கறதுனால எடுக்கலாம் ஸ்டார்டிங் weight ஒரு 3 பவுன் 3.5 பவுன்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு ஒரு மேரேஜ் செட் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு மேரேஜ் செட் பார்க்கலாம் அது நான் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் தனி தனியா ஒவ்வொரு weightம் போட்டு வீடியோ தனி தனியா வருவேன் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால மறக்காம நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதுவும் பிரஸ் பண்ணா தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷனா வரும் இல்லனா நீங்க வீடியோ உள்ள போய் தேட வேண்டிய வரும் அப்ப அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கூட ஜஸ்ட் பிரஸ் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வாண்டட் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஓகே என்ன நிறைய பேர்னா எல்லாத்துக்கும் தேவை இருக்குல்ல தாலி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை இருக்கிறது தான் அப்போ உங்களுக்கு லைட் வெயிட்டில் நான் இதுவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டில் ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கேன் இதுவும் முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் லைட் வெயிட்டுங்கிறதுனால லைட் வெயிட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை லைட் வெயிட்லேருந்து உங்களுக்கு என்ன வெயிட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் இந்த வெயிட்லேருந்து தான் மேக்ஸிமம் யாரும் வச்சிருக்க மாட்டான் ஹெவியாக தான் வச்சுருப்பாள் அதனால நம்மக்கிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவ்வளோ ரேஞ்சிலிருந்து அது பண்ண முடியும்னா அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணி வச்சுருப்பேன் ஓகே அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டுப்பாளையம் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையங்கிற இடத்துல தான் இருக்குது ஊட்டி போகிற வழியில் தான் இருக்குது அப்போ மறக்காமல் ஊட்டி விசிட் பண்ணுறவங்க ஊட்டி போகிறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் சொல்லுங்கள் காமிச்சு கொடுப்பாங்க பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அப்போது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதுக்கிடையில் ஒன்று கூட சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாக எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள் எடுத்தவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு நான் எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா இந்த ரீசனும் சொல்லுங்கள் இதனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அவ்வளோ நமக்கு அவ்வளோ கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் வர்றது இல்லை எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக தான் போட்டுட்ருக்கு உங்களோட சஜஷன் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்கள்